அன்பான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ கண்மணிகளே, எப்படி இருக்கீங்க? இந்த ஐந்தாம் வகுப்பு கணிதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பாகங்கள் சேரும்போது என்ற பாடத்தோட தொடர்ச்சி. மாணவர்களே, எட்டாம் பாடம் பாகங்கள் சேரும்போதுங்கிற பாடத்தோட தொடர்ச்சியை தான் மாணவர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பின்னம் எப்படி உருவாகுதுன்னெலாம் பார்த்தோம். பின்னங்களோட மாணவர்களே, சம பின்னங்கள் எப்படியெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சம பின்னங்களை நம்ம எப்படி உருவாக்க முடியுங்கிறத அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்தோம். இப்போ இன்றைக்குள்ள பாடத்துக்கு கடந்து போகலாமா? நோட் எல்லோரும் பேனா பென்சில் நோட் புத்தகத்தை எடுத்துக்கங்க மாணவர்களே. சரி மாணவர்களே, இப்போ நமக்கு இரண்டு பின்ன எண்கள் கொடுக்கப்பட்டால் இந்த ரெண்டு பின்ன எண்களையும் கூட்ட முடியுமா, சேர்க்க முடியுமா? ரெண்டு பின்னம் இங்கே ஒரு நாளில் ஒன்று கிடச்சிருக்கு, அடுத்து ஒரு நாளில் ஒன்று கிடச்சா அந்த ரெண்டையும் நம்மளால் சேர்க்க முடியுமா? சேர்த்தா எவ்வளோ கிடைக்கும் நல்லா பாருங்கள். நாளில் ஒன்று கூட்டல் நாளில் ஒன்று, இந்த நாளில் ஒன்று நாளில் ஒன்று எப்படி கூட்டுறது? ரொம்ப ஈஸி மாணவர்களே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த பின்னங்களோட இது என்னென்னா பின்னங்களின் கூட்டல்னு சொல்லுவோம், சரிங்களா? பின்னங்களின் கூட்டல், அதாவது பின்னங்களை சேர்த்து வைப்போம், சரிங்களா? கூட்டல் சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஒன்று தான், பின்னங்களோட கூட்டல். நல்லா கவனிக்கும் மாணவர்களே, நாளில் ஒன்றுங்கிற பின்ன எண்ணையும் நாளில் ஒன்றுங்கிற பின்ன எண்ணையும் கூட்ட போகிறோம். ஒரு பின்ன எண்ணையும் ஒரு பின்ன எண்ணையும் கூட்டும் போது நீங்கள் என்னத்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களே, ரொம்ப ஈஸி, பகுதியை பாருங்கள் மாணவர்களே. ரெண்டு பின்ன எண்ணுக்கும் பகுதி ஒரே மாதிரி இருக்கா? பகுதி ஒரே மாதிரி இருந்தால் அந்த கணக்கு ரொம்ப எளிமையாக நம்ம செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ இங்கே நாளில் ஒன்று நாளில் ஒன்று ரெண்டுக்குமே பகுதி நாலு தான். அப்போ அப்படி பகுதி ஒரே மாதிரி வந்தால் நமக்கு ரெண்டுக்கும் பொதுவான ஒரே பகுதி இந்த நாளவே நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து மேலே இருக்க தொகுதியை மட்டும் நீங்கள் கூட்டினா போதும். பகுதி ரெண்டுக்கும் ஒரே பகுதி எடுத்துட்டு மேலே இருக்க தொகுதியை மட்டும் கூட்டுங்க. நல்லா பாருங்கள், ஒன்று கூட்டல் ஒன்று, அப்போது நாலில் ரெண்டு. அடுத்து பாருங்கள், ஆறில் ஒன்று கூட்டல் ஆறில் ரெண்டு. முதல்ல நாலில் ஒன்றையும் நாலில் ஒன்றையும் கூட்டினா நாலில் ரெண்டு வந்துச்சு. இப்போ ஆறில் ஒன்றையும் ஆறில் ரெண்டையும் கூட்டப்போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கூட்டல் பின்னங்களோட கூட்டலில் வந்தோடனே நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சார் சொன்னேன், பகுதியை பாருங்கன்னு சொன்னேன். பகுதி ஒரே பகுதியாக இருக்கா? ஆமாம், ஒரே பகுதியாக இருக்கு. அப்போ என்ன செய்வோம்? ரொம்ப ஈஸி தானே, ஒரே பகுதி எடுத்துக்கலாம்ல. அதுக்கு பொதுவான பகுதி ஆறு, ஆறு எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கக்கூடிய ஒன்று கூட்டல் இந்த ரெண்டு போட்டேன், ரெண்டு ஒன்று மூணு, அந்த பகுதி அப்படியே வந்துடுச்சு. பாருங்கள் அடுத்து பாருங்கள், எட்டில் ரெண்டு கூட்டல் எட்டில் மூணு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, எட்டில் ரெண்டு எட்டில் மூணில் பகுதி பாருங்கள், ரெண்டுமே எட்டாக இருக்குது. அப்போ பொதுவான ஒரு எட்டை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ரெண்டை கூட்டுறோம், அடுத்து மூணு கூட்டுறோம், ரெண்டு மூணு அஞ்சு, பகுதி எட்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்கும் மாணவர்களே இந்த கணக்கு. அப்போ பின்னங்களோட கூட்டல், கூட்டல் செய்யும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்? பகுதியை பார்க்கணும். பகுதி ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கூட்டிடலாம், சரியா மாணவர்களே? மாணவர்களே, பகுதி ஒரே மாதிரியாக வரக்கூடிய பின்னங்களோட கூட்டல் பார்த்தோம். இப்போ பகுதி வேறு வேறு என்ன இருந்தால் எப்படி நம்ம அதை கூட்டல் செய்கிறது, பின்னங்களோட கூட்டல் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பாருங்கள். நல்லா கவனிங்க, ரெண்டில் ஒன்று கூட்டல் நாலில் ஒன்று. ரெண்டில் ஒன்றையும் நாலில் ஒன்றையும் கூட்டணும் சார். கூட்டணும், கூட்டல் வந்தோடனே பின்னங்களோட கூட்டணும் தான். எதை பார்க்க சொன்னேன்? பகுதியை பார்க்க சொன்னேன். இப்போ நீங்கள் பகுதியை பாருங்கள், இங்கே ரெண்டாக இருக்குது, இங்கே நாளாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டுக்கும் நம்ம ஒரே பகுதியாக எடுக்க முடியாது. அப்போது இதற்கு ஒரு பொதுவான பகுதி கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க மாணவர்களே, இந்த ரெண்டுக்கும் அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டுக்குமே சமமாக வரக்கூடிய ஒரு பின்னத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டில் ஒன்று அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன், மேலேயும் கீழேயும் ரெண்டால் பெருக்கிறேன், சரிங்களா? பாருங்கள், ஊரன் ரெண்டு, ரெண்டு ரெண்டாக நாலு. அப்போது இதே பகுதி இங்கே வந்துருச்சு, சரிங்களா? அப்போ இந்த பகுதி வந்தால் இந்த ரெண்டில் ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்னத்தை வச்சுக்கலாம், நாலில் ரெண்டு எடுத்துக்கலாமா? இது ரெண்டுமே சம பின்னங்கள் ஏற்கனவே சார் சொல்லியிருக்கேன். அதற்கு இதுக்கு இந்த பகுதி நாளாக வரக்கூடிய ஒரு சம பின்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? இந்த ரெண்டில் ஒன்றுங்கிற பின்ன என்ன, நாலு பகுதி வர்றது மாதிரி சம பின்னம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் மேலே பகுதியின் தொகுதி ரெண்டால் பெருக்கும்போது நாலில் ரெண்டுங்கிற பின்ன கிடச்சிருக்கு.
இந்த ரெண்டில் ஒன்றுக்கு சமமான பின்னம். அப்போ நான் இதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதற்கு பதிலாக இதை வைக்க போகிறேன். நாலில் ரெண்டு கூட்டல் நாலில் ஒன்று. ஏன் இங்கே மாற்றிட்டேன் அப்படின்னா, இந்த பின்னத்துக்கு சமமான பின்னம் இது கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இது ரெண்டு இப்போ உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிருவீங்க. பகுதி ஒரே மாதிரி இருக்குது, ஒரே பகுதி எடுத்துக்கலாம். நாலு இப்போ ரெண்டு கூட்டல் ஒன்று, ரெண்டு ஒன்று மூணு நாலு, அப்போ நாலில் மூணு. அப்போ விடையை நம்ம எடுத்து எழுதும்போது பாருங்கள், ரெண்டில் ஒன்று கூட்டல் நாலில் ஒன்று சமம் எவ்வளவு, நாலில் மூணு அப்படின்னு எழுது. சரியா மாணவர்கள? இப்போ இன்னொரு பத்தில் ரெண்டு கூட்டல் அஞ்சில் ஒன்று. நல்லா கவனிக்க மாணவர்களே, இங்கே மின்னங்களோட கூட்டல் வரும்போது சார் திருப்பி சொல்கிறேன், பகுதியை பார்க்கணும், பகுதி ஒரே மாதிரியாக பகுதியாக இருக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், பத்தில் ரெண்டு இருக்குது, இங்கே அஞ்சில் ரெண்டு ஒன்றா இருக்குது. இப்போ இந்த பகுதியும் தொகுதியும் வேறு வேறையாக இருக்குது. அப்போது ஒரே சமமான பகுதி வர்றது மாதிரி நம்ம செய்யணும். அப்போது இங்கே சிறிய எண்ணை முதல்ல எடுத்துக்கலாம், பெரிய எண்ணோட பகுதியாக வருதான்னு பார்ப்போம். இப்போ சிறிய எண் இதுன்னா பகுதியை ஐந்தில் ஒன்று, சரிங்களா? சிறிய பகுதி உள்ளது அஞ்சில் ஒன்று எடுத்துட்டு, சரிங்களா? இதை நம்ம இதுக்கு சமமான பின்னங்களை கண்டுபிடிப்போம். பத்து பகுதியாக வருதுங்கிறதுக்கு வரை கண்டுபிடிப்பேன். இப்போ மேலே கீழே நான் பகுதியும் தொகுதியும் ரெண்டால் பெருக்கிறேன், ஓர் ரெண்டாக ரெண்டு ஐ ரெண்டாக பத்து வந்துருச்சு, இதே பகுதி வந்துருச்சு. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஐந்தில் ஒன்றுக்கு பதிலாக பத்தில் ரெண்டால் நான் கூட்ட போகிறேன். முதல்ல பத்தில் ரெண்டு ஏற்கனவே இருக்கிறது, அடுத்து இந்த ஐந்தில் ஒன்றுக்கு பதிலாக வரக்கூடிய சமமான பின்னம் எதுனா பத்தில் ரெண்டு. இப்போ ரெண்டையும் கூட்ட போகிறேன், ரெண்டு பகுதிக்கு பத்து பொதுவான பகுதி எடுத்துக்கிறேன், ரெண்டு கூட்டல் ரெண்டு, அப்போது கூட்டினா மொத்தம் நாலு, பத்தில் நாலு. இப்போ நீங்கள் விடை எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும், பத்தில் ரெண்டு கூட்டல் ஐந்தில் ஒன்று சமம் பத்தில் நாலு அப்படின்னு எழுதணும். பின்ன ஒன்று மாணவர்களே, நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை கூட சொல்கிறேன், இந்த பகுதியில் நீங்கள் விடை எழுதும்போது பகுதியும் தொகுதியும் எவ்வளவு தூரம் சுருக்கி போட முடியுமோ அவ்வளவு தூரம் சுருக்கி போடலாம், சரிங்களா? அது எப்படி சுருக்கிறது சார், எப்படி சுருக்கி போட முடியும் அப்படின்னா வகுத்து போடுறது. சுருக்குங்கிறது வகுத்து, மேலையும் கீழையும் ஒரே நம்பரால் வகுத்து விடையும் போட முடியும், அது சமமான பின்னங்கள். இப்போ மேலையும் கீழையும் நான் ரெண்டால் வகுக்கிறேன், பாருங்க ரெண்டால் வகுத்தனா, பாருங்க ரெண்டால் வகுத்தேன்னு சொன்னால் என்ன கிடைக்கணும், நாலை ரெண்டால் வகுத்தா ரெண்டு, பத்தை ரெண்டால் வகுத்தா அஞ்சு. அப்போது இது ரெண்டையும் கூட்டினா பத்தில் நாலு கிடைக்குது, பத்தில் நாலை சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்தில் ரெண்டு கிடைக்குது. இப்போ இதுவும் சம பின்னந்தான், இது இதுவும் சம பின்னந்தான். அப்போது ஒரு பின்னத்தை பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கி வந்தாலும் சம பின்னம் கிடைக்கும், வகுத்து வந்தாலும் சம பின்னம் கிடைக்கும். நல்லா கவனிக்கமானவர்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒரு பகுதியும் தொகுதியும் கொண்ட பின்ன என்ன, பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கினாலும் சம பின்னம் கிடைக்கும், ஒரே எண்ணால் வகுத்தாலும் சம பின்னம் கிடைக்கும். சரியா மாணவர்களே? இப்போ வேற ஒரு கூட்டல் செய்யலாம். மாணவர்களே, நம்ம பின்ன எண்களோட கூட்டல் பார்த்தோம், சரியா மாணவர்களே? பின்ன எண்களோட கூட்டல் பார்த்தோம். இப்போ பின்ன எண்களோட முழு எண்ணும் கலந்து வந்தால், அதாவது கலப்பு பின்னமாக வந்தால் அதை எப்படி நம்ம கூட்டுறது? நல்லா கவனிங்க, பின்ன எண்ணோட முழு எண்ணும் வந்தால், இப்போ ரெண்டில் ஒன்றுங்கிற ஒரு பின்ன எண்ணோட இங்கே முழு எண்ணும் வந்திருக்கு, இதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஒன்றும் ரெண்டில் ஒன்றும் கூட்டல் ரெண்டும் நாலில் ஒன்றும், இதை எப்படி கூட்டுறது? ரொம்ப ஈஸி மாணவர்களே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், முழு எண்ணெய் தனியாக கூட்டிட்டு பின்ன எண்ணெய் தனியாக கூட்ட போகிறோம். முழு எண்ணெய் தனியாக கூட்டினா நல்லா கவனிங்க, இந்த ஒன்றையும் கூட்டல் ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம், அடுத்து கூட்டல் என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டில் ஒன்றையும் இந்த நாலில் ஒன்றையும் கூட்ட போகிறோம், கூட்டிட்டு மொத்த விடை போட போகிறோம், சரிங்களா? இப்போ நல்லா பாருங்கள், ரெண்டும் ஒன்றையும் கூட்டினா எத்தனை வரும், மூணு கூட்டல். இப்போ பாருங்கள், இங்கே கூட்டும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன், முதல்ல பின்னங்களோட கூட்டலில் பகுதியை பாருங்கள், பகுதி வேறு வேறையாக இருக்குது. அப்போது நல்லா கவனிங்க, இந்த ரெண்டில் ஒன்றுங்கிற பகுதியை நம்ம மேலே கீழேயும் ரெண்டால் பெருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு, அப்போ நாலில் ரெண்டுங்கிற இந்த பகுதியை சமமான பின்னம் கிடைக்குது. அப்போ இந்த பின்னத்தோட சம பின்னம் பகுதி வேறு வரக்கூடிய பின்ன என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நாலு வரக்கூடியது. அப்போது நான் இந்த ரெண்டில் ஒன்றுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறேன், நாலில் ரெண்டு கூட்டல்
நாலில் ஒன்று கூட்டப்படும். நல்லா பாருங்க, இப்போ மூணு கூட்டல் இதுக்கு பதிலாக பொதுவாக நாலு, ரெண்டு ஒன்றும் மூணு. அப்போ விடை என்ன வரும்? மூணும் நாலில் மூணும் அப்படிங்கிற விண்ணில் கிடைக்குது. நல்லா கவனிக்கமாட்டாங்களே. இப்போ நீங்கள் கவனிக்கணும், ஒன்றும் ரெண்டில் ஒன்று அப்படிங்கிற ஒரு கலப்பு பின்னமும், அடுத்து ரெண்டும் ஒன்றில் நாலில் ஒன்றுங்கிற ஒரு கலப்பு பின்னத்தை நம்ம கூட்டும்போது, முழு எண்களை முதல்ல கூட்டியிருக்கோம், ஒன்றையும் ரெண்டையும் கூட்டிட்டோம், அடுத்து பின்ன எண்கள் ரெண்டுத்தையும் கூட்டுறதுக்கு ரெண்டில் ஒன்று கூட்டல் நாலில் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், மூணு ரெண்டு முழு எண்ணை கூட்டும்போது மூணு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், ரெண்டில் ஒன்றும் நாலில் ஒன்றுக்கு பகுதி வேறு வேறையாக இருக்கனால ஒரு பொதுவான பகுதி கண்டுபிடிக்கணும்னு இந்த ரெண்டில் ஒன்றுங்கிறத நாலில் ரெண்டாக மாற்றிருக்கோம். அப்போ நாலுங்கிற ஒரு பொதுவான பகுதி கிடச்சிருச்சு. அடுத்து மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்றையும் நம்ம கூட்டும்போது மூணு. அப்போ மூணையும் அந்த பின்ன எண்ணையும் கூட்டும்போது மூணும் நாலில் மூணுங்கிற விடை கிடச்சிருக்கும். அப்போது கலப்பு பின்னம் கொடுத்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும், விடை கண்டுபிடிக்க முடியும். மாணவர்களே, உங்கள் பாடப்பகுதியில் 145 பக்கம் இருக்கக்கூடிய நாலு கணக்கு இருக்குது மாணவர்களே, அந்த நாலு கணக்கை நீங்கள் போட்டு உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்பணும். மறக்காதீங்க, ஹோம்ஒர்க்கு செய்யுங்க. அடுத்த கணக்கு பாருங்கள் மாணவர்களே, பின்ன எண்களோட கூட்டல் பார்த்தோம். அதே கலப்பு பின்னமாக இருந்தாலும் அந்த பின்ன எண்களோட கூட்டல் எப்படின்னு பார்த்தோம். இப்போது பின்ன எண்களோட கழித்தல் எப்படி செய்கிறது? பின்னங்கள் கொடுத்துட்டு அதை கழித்தோம், கழித்து போடணும்னா எப்படி செய்கிறது? நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போது நாலில் மூணு அப்படிங்கிற ஒரு பின்ன எண்ணை நாலில் ஒன்றுங்கிற பின்னத்தால் கழித்தா என்ன விடை கிடைக்கும்? பின்னங்களோட கூட்டலுக்கு என்ன விதிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அதே தான் இதுக்கும். என்னென்னா, முதல்ல நீங்கள் பகுதியை பார்க்கணும். இப்போ ரெண்டுக்கும் ஒரே பகுதியாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கழிச்சிடலாம். ஒரே பகுதி நாலு, அடுத்து மூணை போடுறோம், மூணில் எத்தனையை கழிக்கணும்? ஒன்றை கழிக்கணும். மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு, இந்த பகுதி நாலு அப்படி வந்துடும். ரொம்ப ஈஸி மாணவர்களே, நல்லா கவனிங்க. கூட்டலுக்கு எப்படி நம்ம பகுதி ஒரே பகுதியாக இருக்கான்னு பார்த்தோமோ அதே மாதிரி கழித்தலுக்கும் ஒரே பகுதியாக இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே விடை வந்துருச்சு. சார், இன்னொரு கணக்கு போடுறேன், நல்லா பாருங்கள். ரெண்டில் ஒன்று கழித்தல் நாலில் ஒன்று. இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா ரெண்டு பகுதி வேறு வேறையாக இருக்குது. அப்போது இதற்கு சமமான இந்த நாலு பகுதியாக வரக்கூடிய இதற்கு சமமான பின்னம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ரெண்டில் ஒன்றுக்கு நம்ம என்ன செய்யலாம்? மேலேயும் கீழேயும் நம்ம ரெண்டால் பெருக்கும்போது ஓரன் ரெண்டு, ரெண்டு ரெண்டாக நாலு. அப்போது பகுதி நாலு வரக்கூடிய நாலுங்கிற நாலில் ரெண்டுங்கிற ஒரு சம பின்னம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பின்னத்தை நான் தூக்கிட்டு அதுக்கு பதில் நாலில் ரெண்டு அப்படிங்கிற இந்த பின்னம் எழுதுகிறேன். கழித்தல் இப்போ நாலில் ஒன்று. இப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சம பின்னம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது நாலில் ரெண்டு. இந்த பின்னத்தை அப்படியே போட்டு கழிக்கிறோம். இப்போ இதுக்கும் இதுக்கும் பொதுவான பகுதி நாலு எடுத்துக்கலாமா? ரெண்டு ரெண்டு கழித்தல் ஒன்று, ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று, இது நாலு. அப்போது நல்லா எடுத்துருதணும். ரெண்டில் ஒன்று கழித்தல் நாலில் ஒன்று சமம் நாலில் ஒன்று விடை. சரியா மாணவர்களே? இப்போ கழித்தல் கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாணவர்களே, இப்போ இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பாருங்கள். ரெண்டில் ஒன்று கழித்தல் மூணில் ஒன்று. அப்போது கழித்தல் கூட்டல் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க வேண்டியது பகுதி ஒரே மாதிரியாக இருக்கு, இங்கே பகுதி வேறு வேறையாக இருக்குது. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் சமமான நம்ம பின்னம் கண்டுபிடிக்கணும். அப்போது நல்லா பாருங்கள், ரெண்டில் ஒன்றுக்கு சமமான பின்னம் கண்டுபிடிக்கிறது மேலேயும் கீழேயும் நம்ம என்ன செய்யணும்? ரெண்டால் பெருக்கிறோம், ஒரு ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டாக நாலு. சரிங்களா? அடுத்து இன்னொரு சம பின்னம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம பின்னம் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ரெண்டில் ஒன்று பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு. அப்போ ஒரு மூணு மூணு, இரு மூணு ஆறு. இப்போ இதுக்கு அதே மாதிரி சமமான பின்னம் கண்டுபிடிக்கிறோம். மூணில் ஒன்று, அதுக்கு சமமான பின்னம் ஒரு ரெண்டு ரெண்டு, மூவி ரெண்டு ஆறு. அப்போது இங்கேயும் ஆறு பகுதி வந்துருச்சு, இங்கேயும் ஆறு வந்துருச்சுனால அப்போது இந்த சம பின்னங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுக்கும் இதுக்கும் பொதுவான பகுதி எதாக இருக்கும்? ஆறு. சரிங்களா? இதுக்கு
இன்னொரு வழியில் பகுதி கண்டுபிடிக்கலாம் மாணவர்களே. அதாவது என்ன சொல்லுவாங்க, எல்சிஎம்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் பொதுவான ரெண்டையும் மூணையும் பெருக்குனா ஒரு எண் கிடைக்கும், இருமூணு ஆறு. அப்போ அந்த ஆறு பகுதி வர்றது மாதிரி நம்ம சமபின்னங்களை கண்டுபிடிச்சிட்டு இந்த கணக்கு செய்யலாம். பகுதி ஆறு வந்துருச்சு, இங்கேயே ஆறு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், இந்த இதை போகிறேன், ஆறில் மூணு கழித்தல், அடுத்து இதற்கு பகுதியில் ஆறில் ரெண்டு. பாருங்க, பொதுவான பகுதி ஆறு எடுக்கிறேன், மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று, ஆறில் ஒன்று கிடை. மாணவர்களே, இப்போ இந்த ரெண்டில் ஒன்று, மூணில் ஒன்றுக்கும், ரெண்டுக்கும் இந்த பகுதி ரெண்டு மூணாக இருக்குது. இது ரெண்டுக்கு பொதுவான ஒரு பகுதி பார்க்கணும். அப்போ இது ரெண்டுக்கும் மடங்கள் ஒரு மீச்சிறு பொது மடங்கு. நம்ம ஏற்கனவே போன பாடத்தில் படிச்சிருக்கோம், மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சா ரெண்டுக்கும் மூணுக்கும் ஆறு வரும், சரிங்களா? அந்த ஆறுங்கிற பகுதி வரக்கூடிய எண்களை எடுத்துக்கிட்டு இதற்கு சமமான பின்னத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரெண்டில் ஒன்றை மூணால் பெருக்கும்போது மேலே கீழே பகுதியும் தொகுதியும் இருமூணு ஆறு, ஒரு மூணு மூணு வருது. அடுத்து பாருங்கள், இந்த மூணில் ஒன்றுங்கிறத ரெண்டால் பெருக்கும்போது பகுதியும் தொகுதியும் ஆறாகுது, மேலே இருக்க தொகுதி ரெண்டாகுது. அப்போ இதற்கு சமமான பின்னம் ரெண்டில் ஒன்றுக்கு ஆறில் மூணும், மூணில் ஒன்றுக்கு சமமான பின்னம் ஆறில் ரெண்டு. அப்போ கூட்டும் போது, அதிலேருந்து கழிக்கும் போது, நல்லா கவனிங்க மாணவர்களே, கழிக்கும் போது மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று, சரிங்களா? அப்போ ஆறில் ஒன்று விடை. அப்போ மாணவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பகுதி வேறு வேறையாக இருந்தால் அதுக்கு பொது மடங்கு வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடிச்சிட்டு அந்த பகுதி வர்ற மாதிரி நீங்கள் கணக்கு செய்து பார்க்கணும், சரியா மாணவர்களே? இப்போ மாணவர்களே, கவனிங்க. இப்போ ஒரு முழு எண்ணெய் கொடுத்துட்டு அதில் நல்லா கவனிங்க, நாலில் ஒன்றை கழிக்கணும். அப்போ நல்லா இதை நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும், ஒன்றில் கால் போச்சுன்னா முக்கால்னு சொல்லிடுவோம். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இந்த ஒரு முழு பகுதிங்கிறது என்ன வைக்கணும், இங்கே எந்த எண்ணெய் கழிக்கிறோமோ அந்த கழிக்கிற எண்ணோட பகுதியாக இருக்குன்னு நம்ம வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முழு பகுதினா இங்கே நாலில் ஒன்றா இருக்குன்னா, இப்போ இது எப்படி இருக்குன்னா முழு பகுதி நாலில் நாலாக இருக்கும். நாலு இங்கே கழிக்க வேண்டிய நம்பர் நாலில் ஒன்றா இருந்தால் இது நாலில் நாலாக இருக்கும். கழிக்க வேண்டியது மூணில் ஒன்றா இருந்தால் இங்கே மூணில் மூணாக இருக்கும். அதான் முழு பகுதி, சரியா மாணவர்களே? இப்போது ரைட்டு, இப்போ பாருங்கள், இதிலிருந்து எதை கழிக்கணும், நாலில் ஒன்றை கழிக்கும் போது ரொம்ப ஈஸி, பகுதிக்கு பகுதி ஒரே பகுதி எடுத்துடும். நாலு கழித்தல் ஒன்று, நாலில் ஒன்று வச்சுன்னா மூணு. இப்போ நான் வாயில் சொன்னல, மனப்படமாக சொன்னோம்ல, மனக்கணக்காக சொன்னோம்ல, ஒன்றில் கால் போச்சுன்னா முக்கால். அப்போ அந்த முக்கால் விடை வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், ஒன்றுலேருந்து மூணில் ஒரு பகுதியை கழிக்கணும். இப்போ இந்த ஒன்று அப்படிங்கிறது இங்கே பகுதி மூணு வந்திருக்கிறதுனால இந்த ஒன்றை நம்ம என்ன சொல்லணும்னா மூணில் மூணுன்னு சொல்லணும். பாருங்கள், மூணில் மூணு கழித்தல் மூணில் ஒன்று, பகுதி மூணு எடுத்துக்கலாமா? அடுத்து மூணில் ஒன்றை கழித்தா ரெண்டு மூணு பகுதி. அப்போ கழித்தல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, கூட்டல் மாதிரியே கழி. 146 பக்கம் இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் 106 பக்கம், 46 பக்கம் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் போட்டு உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு எழுதி அனுப்புங்க மாணவர்களே. நம்ம பாடப்புஸ்தகத்தில் 136 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கு பாருங்கள். படத்தில் ஒரு சதுரத்தை பல்வேறு பாகங்களாக்கியதை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த படத்தை பாருங்கள், பல்வேறு பாகங்களாக்கியிருக்காங்க ஒரு சதுரத்தை. அதில் நிறம் கொடுக்காத சதுரத்தின் எத்தனை பாகம், சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு பாகத்துக்கு மட்டும் நிறம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பாகத்துக்கு எத்தனை பாகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த பாகத்தில், சரியா மன்னர்களே? அது அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த நிறம் கொடுத்த பாகம் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், படத்தின் காண்பிக்கப்பட்டுள்ள பின்ன எண்களை கூட்டாமல் விடையை கண்டுபிடிக்க முடியுமா? பின்ன எண்களை கூட்டாமல் விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நல்லா கவனிக்கும் மாணவர்களே, இந்த கணக்கை எப்படி அப்படின்னு நல்லா பாருங்கள். அதாவது இது மொத்தம் சதுரம், நல்லா கவனிக்கும் மாணவர்களே, ஒரு சதுரம். ஒரு சதுரத்தில் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்காங்க. அப்போது இந்த பாகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெண்டில் ஒன்றுன்னு சொல்லுவோமா? இந்த பாகத்தை என்ன சொல்லுவோம், ரெண்டு பாகமாக பிரித்தா இந்த பாகத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டில் ஒன்று, சரிதானே மாணவர்களே? ஒரு பாகத்தை சரி பகுதியாக பிரித்தோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டில் ஒன்றுன்னு சொல்லுவோம். சரி மாணவர்களே, இந்த பாகத்தை என்ன சொல்லலாம், அந்த ரெண்டில் ஒரு பாகத்தை சரி பாதியாக பிரிச்சுருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க,
இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டில் ஒன்று அதில் பாதி. நல்லா கவனிங்க, இது எப்படி வந்துச்சுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டில் ஒன்றில் அதில் பாதியாக பிரிச்சுருக்கோம். இது அவங்க என்ன சொன்னாங்க, நாலில் ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நாலில் ஒன்று எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. இந்த ரெண்டில் ஒன்றில் பாதி அப்படிங்கிறது நம்ம அரையால் பெருக்கும். பாருங்க, ஓரொன்னா ஒன்று, ரெண்டு ரெண்டா நாலு, சரிங்களா? இப்போ இந்த பகுதி நாலில் ஒன்றுங்கிறது இப்படித்தான் நாலில் ஒன்று வந்துச்சு. இது நாலில் ஒன்று. இப்போ அடுத்து பாருங்க, இந்த நாலில் ஒன்று, சரிங்களா, நாலில் ஒன்றில் இந்த பகுதி எவ்வளவுன்னா எட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எட்டில் ஒன்று எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. நாலில் ஒன்று அதோட பாதி, அதில் ரெண்டில் ஒன்று. நாலில் ஒன்றில் அதில் ரெண்டில் ஒன்று, நாலில் ஒன்றில் அதில் பாதி, அதாவது அதில் அரை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க கொடுத்த விடை நமக்கு ஒரு பாருங்க. ஓரொன்னா ஒன்று, நாலு ரெண்டு எட்டு. இப்போ அவங்க கொடுத்துருந்த எட்டில் ஒரு பாகம் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல ரெண்டில் ஒன்று வந்துச்சு, அடுத்து அந்த ரெண்டில் ஒன்றை நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாதி அரையால் நம்ம ரெண்டில் ஒன்றால் பெருக்கும்போது நாலில் ஒன்றுங்கிறது கிடச்சி, நாலில் ஒன்றை நம்ம அரையால் பெருக்கும்போது அதாவது பாதியாக்கும்போது அது என்னாச்சு, எட்டில் ஒன்றாச்சு, எட்டில் ஒன்று வந்துருச்சு. இப்போ ஒன்று அதில் பாதி எவ்வளவு, எட்டில் ஒன்றில் பாதி எவ்வளவு, இது இந்த ரெண்டு சேர்த்து, இந்த ரெண்டு சேர்த்து, சரிங்களா, எட்டில் ஒன்றில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள். இந்த எட்டில் ஒன்றை ரெண்டு பகுதியாக பிரித்தா நிறம் கொடுத்த பகுதியும் தெரியும், இங்கே நிறம் கொடுக்காத பகுதியும் எவ்வளோன்னு தெரியும். அப்போ பாருங்கள், ஓரொன்னா ஒன்று, எட்டு ரெண்டா பதினாறு. இப்போ நீங்கள் இந்த நிறம் கொடுத்த பகுதியும் இந்த பகுதியும் இது எவ்வளவு, பதினாறில் ஒன்று, சரிங்களா. அப்போ இது எவ்வளவா இருக்கும், நிறம் கொடுத்த பகுதியும் பதினாறில் ஒன்று தான். நிறம் கொடுத்த பகுதி பதினாறில் ஒன்று, நிறம் கொடுக்காத மொத்த பகுதி பதினாறில் பதினஞ்சு. மாணவர்களே, இப்போ இந்த முழு பகுதியை நம்ம பிரித்து பிரித்து பார்த்தோம். அந்த பிரித்த பகுதியெல்லாம் மொத்தமாக கூட்டினா ஒரு பகுதி கிடைக்குதான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பகுதியை ரெண்டில் ஒன்றாக நம்ம பிரித்தோம். ரெண்டில் ஒன்றுங்கிற ஒரு ரெண்டு பகுதி, சரிங்களா, ரெண்டில் ஒன்று அப்படிங்கிற ஒரு ரெண்டு பகுதியை ஃபஸ்ட்டு பிரித்தோம். அப்போ ரெண்டையும் கூட்டும் போது ஒன்று கிடைக்கணும்ல, பாருங்கள், மேலே இருக்க இதுக்கு இதுக்கு பொதுவாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா எவ்வளோ வரும், ரெண்டு. ரெண்டில் ரெண்டு, மூணில் மூணு, நாலில் நாலு. அப்போ பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணாக இருந்தால் அதோட மதிப்பு எவ்வளோனா ஒன்று. பகுதி கீழே ரெண்டாக இருந்து மேலே தொகுதி ரெண்டாக இருந்தால் அதோட மதிப்பு ஒன்று. மாணவர்களே, பகுதி மூணாக இருந்து தொகுதியும் மூணாக இருந்தால் அதோட மதிப்பு ஒன்று. அப்போது இங்கே பாருங்கள், பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணாக இருக்கிறதுனால இங்கே முழு எண் ஒன்று, ஒன்று, சரிங்களா. அடுத்து பாருங்கள், இதை நம்ம என்ன பிரித்தோம், நாலில் ஒரு பாகமாக பிரித்தோம். அப்படி நாலில் ஒரு பாகம் கூட்டல் நாலில் ஒரு பாகம், அடுத்து வந்து என்னது, முதல்ல வந்து ரெண்டில் ஒன்று வந்துச்சு, சரிங்களா. இப்போ ரெண்டில் ஒன்று, இது மூணையும் நம்ம கூட்டும்போது நமக்கு இந்த முழு பகுதி கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரியா மாணவர்களே, இப்போ ரெண்டில் ஒன்றுங்கிற பகுதியை ரெண்டாக பிரிக்கும்போது, பகுதியாக பிரிக்கும்போது நாலில் ஒன்று நாலில் ஒன்றாக பிரிஞ்சிச்சு, சரிங்களா. இப்போ இதெல்லாம் கூட்டும்போது இதுக்கெல்லாம் பொதுவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நாலு எடுத்துக்கலாம். இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இந்த பொதுவான நாலு எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே நாலு இருக்குது, இங்கே இருக்கிறது மட்டும் மாறும். ஒன்று ஒன்று ரெண்டு, ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு. இந்த பகுதி ரெண்டு மடங்காகிறதுனால தொகுதியும் ரெண்டு மடங்காகும், ரெண்டு. அப்போ நாலில் நாலு, நாலில் நாலு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், ஒரு பகுதி. நாலில் நாலு அப்படிங்கிறது ஒரு பகுதி. அடுத்து பாருங்கள், இதை இன்னொரு வடிவத்தில் பிரிச்சுருந்தோம். எப்படி பிரிச்சுருந்தோம் பாருங்கள், ரெண்டில் ஒன்றா இருந்துச்சு, அதுக்கடுத்து ஒரு பகுதி நாலில் ஒன்றா இருந்துச்சு, அடுத்து இந்த நாலில் ஒன்றை என்ன பண்ணோம், எட்டில் ஒன்றுங்கிற ரெண்டு பகுதி ஆக்கணும். இப்போ இதெல்லாம் கூட்டும்போது பாருங்கள், பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு எட்டு, இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம பொது மடங்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், எட்டை வச்சுக்கலாம். ரெண்டு எட்டாகுதுன்னா எத்தனை மடங்கு கூடியிருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு எட்டாகிறதுக்கு எத்தனை மடங்கு கூடியிருக்குன்னா நாலு மடங்கு கூடியிருக்கு. அப்போ மேலே இருக்க தொகுதியும் நாலு மடங்கு மாறும், கூட்டல்
இங்க 4 8 ஆயிருச்சு 2 மடங்கு கூடி இருக்கு அப்ப மேல இருக்க தொகுதியும் 2 மடங்கு கூடும் இது 8 8 ஆ தே இருக்கு இது 8 8 ஆ தே இருக்கு அப்ப 1 கூட்டல் 1 அப்ப நல்லா கவனிங்க 4 2 6 6 1 7 7 1 8 அப்ப 8 இல் 8 என்பதும் மதிப்பு ஒன்றுதான் அப்ப முழு பகுதி ஆயிருச்சு அப்ப நல்லா கவனிங்க இப்போ ஒரு வடிவத்துல நம்ம பிரிச்சதுக்கு கூட்டி வந்தா 1 வந்துருச்சு ரெண்டாவது நம்ம அதை பிரிச்சோம் ரெண்டில் ஒன்னா ரெண்டு பகுதியா பிரிச்சோம் அது நாலில் ஒன்று நாலில் ஒன்றும் ஒரு ரெண்டில் ஒன்று சேர்க்கும் போது ஒரு முழு பகுதி கிடைக்குது அதான் ஒன்று அடுத்து பாருங்க ரெண்டில் ஒன்று நாலில் ஒன்று இந்த நாலில் ஒன்றா ரெண்டாக பிரிச்சது எட்டில் ஒன்றா ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அதையும் கூட்டும் போது நமக்கு விடை ஒன்றாக கிடைக்குது அப்போ அப்போ நம்ம எத்தனை பாகமாக பிரிச்சிட்டும் அதை கூட்டி பார்த்தோம்னா மதிப்பு ஒன்றாக வரும் ஒரே பகுதியாக மாறும் சரியா மனுங்களா இப்போ பின்னங்களோட கூட்டலை மிக அருமையாக தெரிஞ்சுக்கிறீங்க மாணவர்களே இன்றைய பாடப்பகுதியில் கூட்டல் எப்படி பின்னங்களோட கூட்டல் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதோட கூட்டல் பகுதி வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய பின்ன எண்களோட கூட்டல் பார்த்தோம் அதே மாதிரி பகுதி ஒரே மாதிரி இருக்க எண்களோட கழித்தல் பார்த்தோம் பகுதி வேறு வேறையாக இருக்கக்கூடிய எண்களோட கழித்தல் பார்த்தோம் மாணவர்களே இன்றைக்கு உங்களுக்கு பாடம் ரொம்ப மிக அருமையாக புரிஞ்சிருக்கும் மாணவர்களே இந்த பின்னங்களோட பாடத்தில் கூட்டல் பார்த்துருக்கோம் கழித்தல் பார்த்துருக்கோம் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு இந்த மாணவர்களே அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா நன்றி மாணவர்களே